ஹியர் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு மூணு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து லைவில் வந்து ரிவீல் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்வாக நடக்க போகிற ஒரு டோர்னமெண்ட் பற்றி தான் ஸோ கோல்டு வார் டூ பாயிண்ட் ஃபோ ஸோ அது நடக்க போகுது ஸோ அதை பற்றி நான் டீடைல்ஸ் வந்து சொல்ல போகிறோம் அண்ட் அதே இடத்துல வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடுவோம் கொஞ்சம் நாள் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிட்டோம் ஸோ அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் ஸோ அதை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குள்ளான வெப்சைட் ஸோ நம்ம வந்து டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் சாருக்கு வந்து ஒரு அஃபிஷியலான வெப்சைட் வந்து லான்ச் பண்ணுறோம் ஸோ இந்த வீடியோ தான் ஆக்சுவலாக லான்ச் பண்ணுறோம் இது முன்னாடி வந்து வேறு யாருக்குமே தெரியாது ஸோ அந்த ஒரு ரிவியூலும் இருக்குது அண்ட் அது போக வந்து அந்த ஸ்டீமர்ஸ் பேட்டிலோட அடுத்த இது ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து என்ன நடக்க போகுது இன்றைக்கி அப்படிங்கிறத பற்றியும் சொல்ல போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ ஸோ அப்படிங்குறதுதான் வந்து இன்றைக்கி அதாவது நம்ம நடக்க நகர் டோர் டென்னிஸ்போர்ட்ஸ் வந்து கோல்டுவார் டூ பாயிண்ட் ஓ தான் நடக்கிறாங்க ஸோ நம்ம தான் அந்த அஃபிஷியல் ஸ்டீமிங் பார்ட்னர்ஸ் லைக் நம்ம டயர் மேச்சஸ் மாதிரியே ஸோ இது வந்து ஒரு பெய்ட் டோர்னமெண்ட் தான் நாட் அ ஃப்ரீ டோர்னமெண்ட் பிகாஸ் இந்த ஃபைவ் டோர் ஃபை டயர் மேச்சஸ் ஆல்ரெடி வந்து ஃப்ரீயாக தான் நடந்துட்டுருக்கு சண்டே வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதுனால வந்து நம்மளால் ஸ்டார்டிங்கே வந்து ஃப்ரீயாக பண்ண முடியாது ஸோ மேபி வந்து இன்னும் அடுத்தடுத்ததில் வந்து நம்ம ஸ்பான்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் வந்து ஃப்ரீயாக பண்ணலாம் வந்து ஒரு பெய்ட் டோர்னமெண்ட் வார் டூ பாயிண்ட் ஓ அண்டு எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும்போதுனா வந்து நாங்கள் அக்டோபர் ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மேபி வந்து கொஞ்சம் அடுத்த நாள் ஆகலாம் ரெண்டு நாள் வந்து தள்ளி போகலாம் அந்த மாதிரி ஆகலாம் இது நம்ம ஏதாவது இஷ்யூஸ் இருந்தாலோ ரஜிஸ்ட்ரேஷன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த மாதிரி ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ மற்றபடி வந்து வேறு அக்டோபர் ஃபிஃப்டீன் வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஸ்டார்ட் ஆகிடும் அண்ட் டோட்டல் ப்ரைஸ் போல் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டுவெல் தௌசண்ட் ருபீஸ் ஐஏனா ஸோ மே சேஞ்ச் அப்படின்னு எதுக்கு போட்டுருவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஸோ பார்த்திங்கன்னா மேசிவ் ப்ரைஸு ஸோ டுவெல் தௌசண்ட் ருபீஸ் வந்து நாங்கள் வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ஏன் வந்து இந்த மாதிரி மே சேஞ்ச் டிபெண்டிங் அப்போ வந்து நம்பர் ஆஃப் டீம் சரி அப்படின்னு போட்டுருக்கோம் பட் மோஸ்ட் லைக்லி வந்து இது குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து உண்டான வாய்ப்புகள் இல்லை அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ ஸ்பான்சர்ஸ் நிறைய பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களும் சரி நிறைய பேரும் வந்து அவர் எஸ்டோர் அனோன்ஸ் இது அப்ரோச் பண்ணிட்டுருக்காரு நிறைய பேர் ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்பான்சர்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா வந்து இந்த பிரைஸ் போல் வந்து டுவெல் தௌசண்ட்லேருந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போகிறது வாய்ப்பு இருக்குது ஸோ குறையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஸோ அப்படியே வச்சுக்கலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து செகண்ட் சென்டென்ட் பிரைசென்டேஜ் தேர்ட் ப்ரை பெர்லாம் பிரச்சினா ஃபிஃப்டி பெர்ன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சேன்ஜ்ஜேஜ் அதாவது டுவெல் தௌசண்ட் இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஃபஸ்ட் தௌசண்ட் வந்து சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸாக இருக்கும் ஸோ மாதிரி அது போக வந்து அடிஷனல் பிரைஸ் இது இல்லாமல் இந்த பிரைஸ் இல்லாமல் அடிஷனல் பிரைஸ் வந்து ஃபை ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கும் அப்படி இல்லைனா வந்து இன்கேஸ் ஸ்பான்சர் வந்துச்சு அப்படின்னா டோட்டல் பிரைஸ் பொருளே வந்து அந்த ஃபை ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கு அமௌண்ட் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பெர்சன்ஜ் அப்படின்னு வந்து டாப் த்ரீ டீம்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேவா சோ இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஓப்பனிங் சூன்னு போடுவோம் இது பழைய பிக்சர் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இன்னும் ஓப்பன் ஆகுது ஸோ ஃபிரம் டுடே ஆன்வர்ட்ஸ் பிகாஸ் வந்து வெப்சைட் அனௌன்ஸ் பண்ண போகிறோம் அது வந்து ஓப்பன் ஆகும்போது அண்ட் டோட்டல் டீம்ஸ் வந்து மினிமம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ்னு போட்டிருக்கோம் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தப்பான கல்குலேஷனு டூ எயிட்டி எயிட் டீம்ஸ் வந்து வி ஆர் எஸ்பெக்டிங் பிகாஸ் வந்து டூ எயிட்டி எயிட் டீம்ஸ் இருந்தால் மட்டும் தான் வந்து உங்கள் உங்களால் வந்து கரெக்டாக வந்து அதை பிரிக்க முடியுது ஸ்லாட் வந்து பிரிக்க முடியுது ஸோ அதனால் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிறப்ப டூ எயிட்டி எயிட்டிஎம் வரைக்கும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஸோ தமிழ்நாடு மட்டும் கிடையாது எல்லா இந்தியா இந்தியாவில் எல்லா இடமும் வேறு இருந்தாலும் அண்ட் இதோட என்ட்ரி பீஸ் நாற்பது ரூபாய் ஸோ ஃபார்ட்டி ருபீஸ் பர் டீம் ஓகேவா ஃபார்ட்டி ருபீஸ் பர் டீம் தான் இதோட என்ட்ரி ஸோ இதுக்கு வந்து எப்படி ஃபீ என்ட்ரி ஃபீஸ் கட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேயே நம்ம வெப்சைட்லேயே பே பண்ணலாம் ஸோ நீங்கள் இதுக்காண்டி வந்து நீங்கள் தனியாக ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணும் அனுப்பணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் உங்கள் டீம் டீடைல்ஸ் அனுப்புறீங்களா அது அப்படியே அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதிலேயே வந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களோட நம்பரை வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ அதுக்காக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்தால் நீங்கள் வந்து டிஸ்கார்டில் கேட்கலாம் ஸோ மோஸ்ட்லி டவுட்ஸ் இருக்க வாய்ப்புகள் இல்லை ஏன்னா எல்லாமே வந்து நாங்கள் வெப்சைட்டில் வந்து இது பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ வெப்சைட்டோட லிங்க் என்ன ஸோ இது வரைக்கும் யாருக்குமே சொல்ல ஸோ இப்போ தான் வந்து நம்ம ரிவீல் பண்ண போகிறோம் நம்மளோட டென் ஸ்போர்ட்ஸோட அஃபீஷியல் வெப்சைட் ஓகேவா ஸோ நீங்கள் க்ரோம் பிரௌசர் ஓப்பன் பண்ணி க்ரோம் ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணி டபிள் டப்ளியூ டப்ளியூ டாட் ஸோ டபுள் டூ டாட் அவசியம் இல்லை பட் ஒரு லிங்க் அப்படிங்கிறனால அப்படி சொல்கிறேன் டாட் டென் ஈஸ்போர்ட் டென் அப்படிங்கிறது ஒன் ஜீரோ ஸ்போர்ட்ஸ் இஎஸ்பிஓஆர்டிஎஸ் இன் ஸோ இதுதான் வந்து நம்ம டென்இஸ்போர்ட்ஸோட வெப்சைட் லிங்க்கு ஸோ இந்த லிங்க்கில் வந்து போயிட்டு நீங்கள் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அண்ட் இது போக வந்து இப்போ கரண்ட்லி வந்து இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸுக்காக வந்து வேகமாக ஓப்பன் பண்ணியிருக்கோம் இன்னொன்று மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நம்ம டயர் மேட்சஸோட டீட்டெயில்ஸு டயர் மேட்சஸோட ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் மேட்சஸோட லீடர் போர்ட் டீட்டெயில்ஸு ஸோ அது எல்லாமே வந்து அதில் வரும் அண்ட் அது போக வேறு ஏதாவது ஈவென்ட் நடக்க போதா ஸோ ஃப்ரீ ஃபயர் இல்லாமல் ஸோ விளன்னு சொல்லி வேறு இருந்தாலும் சரி என்னென்ன ஈவன்ட் நடக்க போகுது அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே வந்து நம்ம வெப்சைட்டில் வந்து வந்துடும் ஓகேவா ஸோ அந்த வெப்சைட்ல போய் பார்த்துருவோம் ஸோ குரோம்பரு சோமி நீங்கள் அதில் வந்து ஜஸ்ட் டென் இ ஸ்போர்ட்ஸ் டாட் இன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணாலே போதும் வந்து வெப்சைட் வந்து ஃபஸ்ட் டைம் லோடாகிறப்போ கொஞ்சம் டைமாக வாய்ப்பு இருக்குது ஸோ செகண்ட் டைம் வந்து கொஞ்சம் லோட் ஆகிடும் ஸோ இதான் நம்ம வெப்சைட் ஸோ இப்போ வேறு எதுவுமே இல்லை ஒன்லி ஃபார் திஸ் கோல்டுவார் டூ பாயிண்ட் ஓக்கு வந்து வேக வேகமாக வந்து இது பண்ணியிருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வியூ டீட்டெயில்ஸ் அப்படிங்கறத க்ளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து வார் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸு அந்த டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இது எல்லாம் ஓப்பன் ஆகிடும் ஃபோன்லேயும் மொபைல்லேயும் இதே மாதிரி தான் ஓப்பன் ஆகும் பட் ரெண்டு காலம் இல்லாமல் சிங்கிள் காலமாக இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் ஓகேவா ஸோ டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ல வந்து லைட்டாக வந்து அப்டோட் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து அபவுட் த டோர்னமெண்ட் பார்த்திங்கன்னா இது கொடுத்துருக்கோம் அப்புறம் லிங்க் ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுற மாதிரி வரலை நான் கேட்டிருக்கேன் அது சரி பண்ணி கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காண்டாக்டர்ஸ் வந்து டிஸ்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கோம் ஓகே அந்த டிஸ்கார்ட் லிங்க் கிளிக் பண்ணால் நீங்கள் டென்னிஸ் ஸ்போர்ட் டிஸ்கார்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்புறம் வந்து ரூல்ஸ் ஸோ ரூல்ஸும் கொஞ்சம் நல்லா படிச்சு பார்த்துங்க இதில் வந்து கொஞ்சம் அப்டேஷன் இருக்குது மோஸ்ட்லி வந்து பத்து மணிக்குள்ளே நாங்கள் இந்த வீடியோ போட்டு கொஞ்சம் நேரத்துக்குள்ளே அப்டேட் ஆகிடும் எல்லாமே ஸோ ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது பட் வந்து முக்கால்வாசி வந்து இந்த ரூல்ஸ் வந்து தெளிவாக கொடுத்துருக்கோம் ஸோ ரூல்ஸை படித்து பார்த்துங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இது சொல்ல சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து இதில் சொல்லிட்டோம் ஸோ டூ எயிட்டி எயிட் டீம்ஸு டோட்டலாக ஏன்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா டூ எயிட்டி எயிட் டீம்ஸ்க்கு வந்து இது வந்து நாங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டீம்ஸ் தான் அதை பிளான் பண்ணோம் டூ ஃபிஃப்டி டூ டீம்ஸ் தான் அதை பிளான் பண்ணோம் நீங்கள் வந்து நம்ம கால்சி ஓப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் டூ ஃபிஃப்டி டூ இன் டூ ஃபார்ட்டி ருபீஸ்னு வச்சிங்கன்னா வந்து டென் தௌசண்ட் எயிட்டி வருது ஸோ அது போக வந்து நாங்கள் வந்து ஒரு டூ தௌசண்ட் வந்து நான் டென்னிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பாக அன் கேமிங் சார்பாக வந்து போட்டு டுவெல் தௌசண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் எங்களோட பிளான் ஆக்சுவலாக அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாட்டு பிரிக்கிறப்போ வந்து ரொம்ப பிரச்சனை வந்ததில்லை டூ எயிட்டி எயிட் டீம்ஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணோம் ஸோ டூ எயிட்டி எயிட் டீம்ஸ் இன்ட்டு ஃபார்ட்டின் சரி ஃபார்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி வருது ஸோ வந்து இது நாங்கள் வந்து கால்குலேட் பண்ணல ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து இந்த டுவெல் தௌசண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபோர்டீன் தௌசண்ட்க்கு வந்து ஏன்னா நாங்கள் டூ தௌசண்ட் வந்து நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ அது போக வந்து ஸ்பான்சர்ஸ் உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்குண்டான ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது தேர்ட்டின் டு ஃபோர்டின் தௌசண்ட் அந்த ரேஞ்சுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகும் நீஜிஸ்டர் பண்ண ஒன்று ஓகே தென் பார்த்திங்கன்னா அது ரிஜிஸ்ட்ரேஷன் ஸோ இதில் வந்து ரிஜிஸ்டர் நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட் டைம் வந்து சுற்றுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் செகண்ட் டைம்லாம் கரெக்டாக வந்துடும் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிள் நான் ஜஸ்ட்டு காட்டிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து டீம் நேம் டீம் நேம்ல வந்து சம்திங் ஓகே ஓகே ஷோக்னே வச்சுங்களா என் நேமே உங்களுக்கு டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ டீம் லீடர் நேம் வந்து சம்திங் டைப் பண்ணுறீங்க டீம் லீடர் ஈமெயில் இமெயில் வந்து கரெக்டாக டைப் பண்ணணும் இமெயில் வந்து உங்களோடய இமெயில் வந்து கரெக்டாக டைப் பண்ணிடுங்க தென் வந்து மொபைல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது பத்து ஸோ பத்து நம்பர் கரெக்டாக அடிப்பிடிங்க தென் வந்து டீம் லீடரோட ஐஜியன் ஸோ உங்களோட டீம் லீடர் யார் ஸோ நேம் இது வந்து நேமுங்கிறது ஒரிஜினல் நேம் டீம் லீடரோட ஒரிஜினல் நேம் அந்த டீம் லீடரோட ஸோ அது என்னவோ வந்து அதை கொடுத்துருவீங்க கரெக்டாக தென் வந்து ஆக்சுவலாக வந்து இதில் கொடுக்கறதுப்போ வந்து சேர்த்து வந்து உங்களோட டீம் லீடரோட இந்த நம்பரையும் இன்கேம் ஐடியும் கொடுத்துருங்க ஸோ இன்கேம் ஐடி சம்திங் இதுன்னு வச்சுங்க ஸோ அதையும் கொடுத்துருங்க அந்த மாதிரி ஒரு ஹைஃபோன் போட்டு இல்லை ஒரு ஸ்பேஸ் விட்டு அந்த மாதிரி அடிச்சிருங்க ஆனால் டீம் பிளையர் டூ ஓடுது பிளேயர் த்ரீ ஓடுது அந்த பிளேயர் ஃபோர் ஓடுது பிளேயர் ஃபைவ் ஓடுது அடிச்சிருவீங்க ஸோ பிளேயர் ஓட் த்ரீ ஓடது வந்து உங்களோடய இன்கேம் நம்பர் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துருங்க ஸோ ஏன்னா இதில் வந்து நீங்கள் நேம் கொடுத்த பிறகு மாற்றினீங்க அப்படின்னா அது பிரச்சனையாகவும் ஸோ அதனால் இன்கேம் நம்பர் கொடுத்தீங்கன்னா வந்து பெஸ்ட்டாக இருக்கும் இன்கேம் நம்பர் கொடுத்துருங்க இல்லாட்டி வந்து அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில அவங்க ஆர்கனைஸ் பண்ணுறவங்க ஸோ அதை பார்த்துங்க கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து ஸோ கொஞ்சம் லோட் அப்போ சசஸ் சக்ஸஸ் வரும் சக்சஸ் வந்தோடனே வந்து உங்களுக்கு பேமெண்ட் பேஜுக்கு போயிடும் ஸோ பேமெண்ட் பேஜுக்கு போன பிறகு நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கியூஆர் கோட் கொடுத்துருக்கோம் ஸோ அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் பே பண்ணலாம் ஸ்கேன் பண்ணியும் பே பண்ணலாம் அப்படி இல்லாட்டி வந்து பேடிஎம் ஸோ பேடிஎம் ஓட நம்பர் உங்களோட பேடிஎம் நம்பர் வச்சும் பே பண்ணலாம் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அப்புறம் இல்லாட்டி நெட் பேங்கிங் ஸோ எதை வச்சு கூட பே பண்ணலாம் பட் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க அது பார்த்திங்கன்னா வந்து கமிஷன் ஏகப்பட்டது போது நீங்கள் ஃபார்ட்டி ருபீஸ் அன்பர்லேயும் வந்து கொஞ்சோட கமிஷன் போயிடும் ஸோ அதனால் யூஸ் பண்ணாதீங்க யூபிஐ யூஸ் பண்ணுங்க யூபிஐ வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ யூபிய தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சம்திங் அட்டு கூகுள்லாம் கூகுள் ஜிபே ஃபீல்டெல்லாம் இருக்கும் சம்திங் அட்டு உங்களோட ஓகே ஹெச்டிஎஃப்சி ஓகே ஹெச் எஸ்பிஐ அந்த மாதிரி இருக்கும்ல ஐசிஐசிஐ ஓகே ஐசிஐசி ஸோ அந்த மாதிரி இருக்கும்ல ஸோ அதை கொடுத்து கூட பே பண்ணலாம் ஸோ இல்லாட்டி கியூஆர் கோடு இல்லை பேடிஎம் நம்பர் ஸோ பே பண்ணலாம் நீங்கள் இல்லை நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நெட் பேங்க் யூஸ் பண்ணுங்கள் ஒரு சம்திங் ஏதோ கமிஷன் போகும் ஒன்றும் பிரச்சனை இல்லாத பார்த்துக்கலாம் நெட் பேங்க் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் யூபிஐ இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேம் அந்த பேஜுக்கு வந்துடும் ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும் தென் வந்து உங்கள் நம்பர் வந்து நாங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆட் பண்ணிடுவோம் ஸோ எங்களுக்கு வந்து ஒன்ஸ் வந்து டீட்டெயிலாம் வந்த கொஞ்சம் கலெக்டிவான டீட்டெயில்ஸ் தான் எங்களுக்கு வரும் ஸோ ப்ளீஸ் ஸ்டே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணி அப்படின்னா வந்து உங்களோட நம்பர்லாம் வந்து நாங்கள் எடுத்து நாங்கள் ஆட் பண்ணிடுவோம் ஸோ இது வந்து பேடிஎம் கேட்வே தான் நீங்கள் அதனால் வந்து என்ன கேட்வே எப்படி நாங்கள் இதில் கொடுக்கலாமா நம்பலாமா அப்படின்னு இது பண்ணாதீங்க ஸோ இது பேடிஎம் பேமெண்ட் கேட்வே தான் பேடிஎம்மோட பேமெண்ட் கேட்வே தான் ஆட் பண்ணியிருக்கோம் இந்த கலரை பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் செக்யூர்டு தான் டோட்டலி செக்யூர்டு பேடிஎம் பேமெண்ட் கேட்வே ஸோ அதனால வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு ஓகேவா சரி வேகாஸ் வந்து ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம் பேக் அடிச்சிட்டோம் அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டுன்னு வந்துருச்சு வேறு எதுவும் இல்லை ஓகே தென் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்கேஸ் வந்து நீங்கள் ரிஜிஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும் ஓகே ஸோ ஸ்டீமஸ் பட்டியில் நடந்து வந்து எல்லாருமே தெரியும் ஒரு டுவெல் டீம்ஸ் வந்து இன்வைட் பண்ணியிருந்தோம் ஸோ அதில் வந்து ஒரு டாப் ஃபோர் வந்து எடுத்திருந்தோம் பாயிண்ட் பேசிஸில் ஒரு மூணு நாள் மேட்ச் முடிஞ்ச பிறகு ஸோ அந்த நாலு டீமுக்கும் வந்து நம்ம ஐபிஎல்ல வந்து செமிஸ் எப்படி நடக்குமோ அண்ட் ஃபைனல்ஸ் எப்படி நடக்குமோ அதே ஸ்ட்ரக்சரில் வந்து அவர் க்ளாஷ்காட் மேட்ச் நடக்கும் அது இன்னைக்கு அஞ்சு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது இன்னைக்கு ஈவினிங் அஞ்சு மணிலாம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கடைவே மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதுதான் அந்த டீட்டெயில் ஸோ ஐ திங்க் தேங்க்யூ கைஸ் கோல்டுவார் வந்து கண்டிப்பாக உங்கள் டீம் வந்து ரெடி பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க சீக்கிரமாக என்னட்டு இப்போ ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் வேகமாக தான் நடக்கும் நினைக்கிறேன் பட் டூ எயிட்டி டீம்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ஸோ கொஞ்சம் லேட்டாக வரது வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஒன் மந்த் டைம் கொடுத்துருக்கும் ஸோ அதுக்குள்ளே மோஸ்ட்லி முடிஞ்சிடும் இருந்தாலும் உங்கள் டீம் வந்து ரெடி பண்ணிட்டு சீக்கிரமாக ரிஜிஸ்டர் பண்ண பாருங்க லிங்க் வந்து நம்ம வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது ஸோ அதை செக் பண்ணிங்க செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து அதை டேரக்டாக க்ளிக் பண்ணிங்கன்னா கூட போகலாம் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள் கோல்டுவாரில் எல்லாரும் சந்திப்போம் Take care, bye-bye.